ஜாக்கிடேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் 69வது நாள் 70வது எபிசோட ரெண்டாவது ப்ரோமோ. அந்த ரெண்டாவது ப்ரோமோவில் வந்து கமல் வந்து அர்ச்சனா நிஷாவுடைய ட்ராமாவை கேள்வி கேட்கின்றார். அவங்க நாம ஏற்கனவே சொன்னது தான், அர்ச்சனா அழுதது சரி, ஏன்னா அது என்ன இருந்தாலும் அது என் அவங்க கேள்விகள்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா திராவகத்துக்கு நிகரான கேள்விகளாக தான் நம்ம சொன்னோம். அதுக்கு நம்ம வந்து பேசணும். அர்ச்சனா 1000 நடிக்கிறாங்க போறாங்க அது வேற விஷயம். அதை விட குடும்பம் நிஷாவும் அர்ச்சனா வெளியில் வந்து அப்பா பாரு அப்பா பாருன்னு சொன்னதெல்லாம் நடிப்புடைய உச்சரம் வச்சுக்க, அது வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு நடந்த நிகழ்வும் அந்த கேள்வியும் அந்த சத்தமும் அந்த விஷயமும் 100% வந்து சொல்லாட்டாலும் ஒரு 60% அதில் வந்து உண்மை இல்லாமல் இல்லை அப்படின்றது தான் உண்மை. அதை தான் வந்து இன்றைக்கி ப்ரொமோ ரெண்டாவது ப்ரொமோவில் கேள்வி கேட்குறேன். அதாவது ஒரு நெருப்பு மாதிரி ஒரு நீர் மாதிரிலாம் இல்லை, அதாவது அதாவது திராவகத்துக்கு நிகரான ஒரு விஷயமா நீங்கள் அதை வந்து பண்ணுவீங்க நிஷா. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கலன்றார் ஆக்சுவலி. ஏன்னா அவர் தான் வந்து மலேசியா நிசாவா மாறணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் பண்ணல அப்படின்ற மாதிரி. அப்ப நீங்க வேணும்னு பண்ணல அப்படின்னாங்க, இல்ல வேணும்னு பண்ண மாதிரி தெரியலையே. ஆனா நீங்க செஞ்சது எல்லாமே வந்து யோசிச்சு இதை செஞ்சா சரியா ஆகும்ன்றத மாதிரிதான் எனக்கு பட்டுது அப்படின்றாங்க. யோசிக்காம இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் எதுவும் தப்பா பேசல அப்படின்னு திரும்பவும் சொல்லும் பொழுதும் இந்த விஷயத்தை நீங்க எடுத்தது பெரிய பெரிய தப்பு அப்படின்ற லெவலுக்கு தான் வந்தாங்க. அது வந்து உங்ககிட்ட இருந்து அதை நான் எதிர்பார்க்கல அப்படின்றதும் சொன்னாங்க. ஏன்னா காமெடி மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர்ல ஒரு பிராண்டிங்ல நிஷா வராங்க. ஆனா நிஷா கிட்ட இருக்கிற ஒரு குரூரமான எண்ணம் அந்த இடத்துல வெளிப்படுத்ததான் நான் பாக்குறேன். சி, உங்க ஒருத்தவங்களை கோவப்படுத்துறதுக்கும் ஒருத்தவங்க வந்து பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒருத்தவங்களுடைய பர்சனல் எட்டு வந்தது மட்டும் கிடையாது, அதனுடைய உங்க அப்பா கடைசி சாவுன்ற ஒரு விளிம்பை வந்து எடுத்துன்னு வந்தது அங்க வந்து பொங்கும்பொழுது நீங்க பேசின விஷயங்கள் மிகப்பெரியது இல்லையா, அந்த ஒரு விஷயத்தான் கமல் சார் கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரம்யா அஜித்து அனிதா உட்காந்துருக்காங்க, ஜித்தன் ரமேஷ் சிவானி இப்படி இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிஷா கேபி சோமு மூணு பேர் உட்காந்துருக்காங்க. ஒருவேளை கேபி நிஷா ஏன் நடுவுல இருக்கிற அந்த ரெண்டு பேர் தான் வந்து ஆரி அண்ட் பாலா வந்து நடுவுல உட்காந்துருக்காங்க. அர்ச்சனாவும் இந்த பக்கம் மாறி உட்காந்துருக்காங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா யூஸ்வலா உட்கார்றது எப்படின்னா ரியோ உட்காருவாரு, சோம் உட்காருவாரு, அர்ச்சனா உட்காருவாங்க, நிஷா உட்காருவாங்க, கடைசியா இருக்கும். அதுக்கு பக்கத்துல கேபி ஆஜித் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த வாட்டி வந்து ஒருவேளை மாறி உட்கார சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த நாலு பேர் சேவ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மூணு பேர் அதாவது நிஷா கேபி அந்த சோம் அப்படின்ற மாதிரியான லிஸ்ட்ல வருதானு பட் ராஜா உட்கார்ந்து இந்த பக்கம் உட்காந்துருக்குது, அதுதான் ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னு தெரியல. இல்ல இதுக்கப்புறம் உட்கார வைப்பாரான்னு தெரியல. ஏன்னா இது இந்த இது மட்டுமே வச்சு பேச முடியாது இல்லையா. இந்த கேள்விகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட திரும்ப மாத்தி உட்கார வைக்கலாம். அதனால இது ஒரு அசம்ஷன் தான். ஸோ அதனால நடுவில் நிறைய ரெக்கா கட்டிக்கிட்டு நாமளும் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கோம். எல்லாரும் வந்து எவ்வளோ வாக்குகள் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு கேள்வி வந்து கம்யூனிட்டியில் கேட்டிருந்தோம். கமல் இந்த வாரம் ரெண்டு விக்ஷன் வந்து சொல்லியிருக்காரு யார் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து நிஷா வந்து 56%, ஜித்தன் ரமேஷுக்கு வந்து 14%, சோம்சேகருக்கு வந்து 24%, சிவானிக்கு 4%, கேபிக்கு 2% கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டது வந்து 5 பேரை வந்து சாய்ஸ் கொடுத்துருந்தோம். நிஷா தான் அதிகமான வாக்குகள் இருக்காங்க. ஸோ நிஷா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் நிறைய பேர் வந்து யூகிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம ஆளுங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உட்கார வச்சிருக்கிறது கரெக்டு. நிஷா கேபி சோம்சேகர் இதில் யார் போவாங்கிற மாதிரி வரும்பொழுது நம்ம கேபி மட்டும் சேவ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நிஷாவோ சோம்சேகரோ போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் இங்கே நீங்கள் போட்டிருக்கிற ஓட்டு இருக்கு. நம்ம சேனலில் கம்யூனிட்டியில் போட்ட ஓட்டுகள் இதுதான் குறிக்குது. அது எதுவோ இதெல்லாம் நம்ம நம்ப முடியாது வச்சுக்கோங்க. சும்மா ஒரு வார்த்தை ஒரு தகவலை நம்ம உங்ககிட்ட இப்போ தெரிவிச்சிடும். நீங்கள் செய்ய வேண்டிய லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். கம்யூனிட்டியில் இது மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருப்போம். அதுக்கு பதில்கள் நீங்கள் கொடுக்குறது வந்து எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மீண்டும் வேற ஒரு எபிசோடில் வேற ஒரு ப்ரோமோவில் சந்திக்கிறோம். அது நன்றி கூட உங்களுக்கு ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.